ஹலோ யார் எல்லாரும் எப்படிங்க? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கர்ணன் திரைப்படத்தோட விமர்சனமோ அல்லது மாரி செல்வராஜ் எப்படி இயக்கியிருக்காரு, தனுஷ் எப்படி நடிச்சிருக்காரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறது கிடையாதுங்க. கர்ணன் மாதிரியான சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக பேசப்படுற படங்கள் மக்கள் மத்தியில் எப்படி இவ்வளோ பெரிய வெற்றி அடையுது, வணிக ரீதியாகவும் விருதுகள் வரைக்கும் எப்படி போகுது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத முழுசாக அலசி ஆராய போகிறதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய விஷயங்கள் உங்களுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக ரீச் ஆயிரும். இந்த வீடியோ சம்மந்தமான உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் தட்டி விடுங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கர்ணன் படத்தோட கதை அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன ஒன்லைன் தாங்க. அதாவது அந்த ஊருக்கு கொடியன்குளம் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு வந்து பேருந்து நிறுத்தம் கிடையாது, பஸ் ஸ்டாப் கிடையாது. அதுக்காக அந்த ஊர் மக்களும் கர்ணனும் போராடுறாங்க. அது கிடைச்சதா இல்லையான்றதான் படத்தோட கதை. இது இதுக்கு ஏன் அவ்வளோ பெரிய ஒரு சாதிய பின்னணியில் இந்த படத்தை எடுக்கணுமா, அல்லது இப்போ இருக்க பிரச்சனையில் சாதிய வன்முறையை வந்து திரும்ப தூண்டி விடுற மாதிரி இல்லையா அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நிறைய பேத்துக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கலாம். அந்த படம் பார்க்கும்போது இந்த படத்தை பற்றியான வெற்றியை வந்து நம்ம கேட்கும் போதும் நம்ம எல்லாருமே ஜாதியை மறந்துட்டோமே, இந்த சினிமாக்காரங்க மட்டும் இன்னும் விடாமல் ஜாதியை வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு மூலமாக வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பரவலாக போய்கிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில். ஜாதி இல்லை, இப்போலாம் ஜாதி கிடையாது அப்படின்னு சொன்னால் நம்மளே ஏமாற்றிக்கிற மாதிரியாகவும் நமக்கு நம்மளே பொய் சொல்லிக்கிற மாதிரியாகவும் ஒரு ஏமாற்ற வேலை தாங்க இப்போலாம் ஜாதி கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தை. இந்த சாதிய கட்டமைப்பு ஒரு மனிதனோடையும் மனிதனோட வாழ்க்கை முறையையும் என்னென்னலாம் வந்து பாடப்படுத்துது, தடை பண்ணுது அப்படின்றத பற்றி நிறையா படங்கள் வெவ்வேறு காலகட்டத்திலையும் வெவ்வேறு தளங்கள்லையும் பேசியிருக்காங்க. வெவ்வேறு நாடுகளையும் வெவ்வேறு ஊர்களையும் வெவ்வேறு மாநிலங்களையும் நடந்த கதையாக வந்து நமக்கு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது படம் கபாலிலேருந்தே நம்ம எடுத்துக்கலாமே. கபாலியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரங்க வந்து இந்த தொழில் தான் பண்ணணும், அவங்க வந்து சம்பளம் கேட்கக்கூடாது, அவங்க வந்து இந்த உடை தான் போடணும், கால் மேலே கால் போடக்கூடாது இப்படின்ற மாதிரி நிறைய அடக்குமுறை விஷயங்களை ஒரு பெரிய ஹீரோவை வச்சு பயங்கரமான ஒரு சக்ஸஸை கொடுத்து எல்லாத்தையும் மிரட்டி வச்சுட்டாரு. கபாலிங்கிற பேரை வச்சாலே வந்து கபாலின்ற பேரே வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்தோட மக்களோட அந்த ஒரு பேர் குறியீடு அடையாளம் அப்படின்ற ஒரு நிலை மாறி அதை ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரை வச்சு நான் அந்த படம் பண்ணுவேன், அவருக்கே வந்து அந்த கபாலின்ற அந்த கேரக்டருக்கு நேமுக்கு வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். என்னப்பா கபாலியோட நேம் இதோட இப்போ வந்து ஏன் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ணன் படத்தில் முக்கியமாக எல்லாருமே கவனித்த ஒரு விஷயம் அப்படின்னா அதோட பேர்கள் கர்ணன், அர்ஜுனன், பீமன் அந்த மாதிரி, திரௌபதி அப்படின்ற மாதிரி நிறையா அந்த மகாபாரதம் ராமாயணம் சம்மந்தமான அந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பேர்களாக வச்சாங்க. மாடசாமியோட மகனுக்கு பேர் எப்படி அர்ஜுனன் பேர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறையா ஒரு சாதிய தாக்குதல் வந்து அந்த பேர் வைக்கிறதுல கூட அந்த பேர் வந்து இந்த ஜாதிக்காரங்க வந்து இந்த பேர் தான் வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் தாங்க நம்ம இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்ணனில் காமிக்கிற அந்த நிலப்பகுதி, அந்த நிலப்பகுதி பார்த்திங்கன்னா ஒரு வேற ஒரு கிராமத்துக்கும் இன்னொரு கிராமத்துக்கும் இடைப்பட்ட ஒரு நிலப்பரப்பு அப்படின்ற மாதிரி தான் காமிப்பாங்க. அந்த நிலப்பகுதியில் அந்த மக்கள் மட்டுமே தான் வாழ்வாங்க, அதையே எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்றதுலையும் அந்த சாதிய வன்முறையை வந்து கண்டிப்பாக இருக்கும். இதே கொஞ்சம் பின்னோக்கி போனோம்னா வடசென்னை பார்த்தோம்னா, வடசென்னை வந்து அதாவது ஜாதியை பற்றி பேசணும்னா தென் மாவட்டங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் வட மாவட்டங்கள். சென்னை வந்து ஜாதிக்கும் சென்னைக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் எடுத்துக்கலாம். சென்னையிலையும் ஜாதி பிரச்சனையும் நிலப்பிரச்சனையும் இருந்துகிட்டே இருக்குது, இருந்திருக்கு, இதுக்கப்புறமும் இருக்கும் அப்படின்றத நிறையா திரைப்படங்கள் உணர்த்தியிருந்தாலும் வடசென்னை மாதிரி ஒரு அழுத்தமான திரைப்படத்தை வந்து யாருமே எடுத்துருக்க முடியாதுங்க. மீனவர்களோட அந்த அவங்களோட இடம் அவங்களோட நிலம் அதை வந்து எப்படி அபகரிச்சுக்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி மாறுது, அதை அவங்க எப்படி நசுக்கப்படுறாங்க, அது யார் மூலமாக நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறையா விஷயங்களை வந்து வடசென்னை மூலமாகவும் வெற்றிமாறன் வந்து உணர்த்தியிருந்தார். பேக் டு கர்ணன், கர்ணனில் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் அதாவது கண்ணபிரான் கேரக்டர் வந்து அந்த ஊருக்குள்ள வரும்போது தலப்பா கட்டி இருக்கக்கூடாது, அந்த தலையிலேருந்து அந்த துண்டை அவிழ்த்துருங்க, நீங்களாம் எப்படி தலப்பா கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ரோஷமான ஒரு சீன் இருக்கும், பயங்கரமான சீனுங்க. அந்த சீன் பார்த்தாலே வந்து வேற லெவலில் இருக்கும். இந்த சீனோட எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா அசுரனில் வந்து பயங்கரமான ஒரு வேற லெவலில் வந்து வெற்றிமாறன் வந்து கையாண்டிருப்பார். அந்த தெருவுக்குள்ளே போகும்போது செருப்பு அணியக்கூடாது, இந்த ஜாதிக்காரங்களை வந்து செருப்பு அணியக்கூடாது, சட்டை போடக்கூடாது, தலப்பா கட்டக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த படம் முழுக்க பேசியிருப்பாங்க. இதுக்கப்புறம் கர்ணனில் இன்னொரு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது அது வந்து ஒரே ஒரு சீனில் மட்டும் காமிச்சிருப்பாங்க. அந்த ஊரில் இருக்க கர்ணன் ஊரில் இருக்க ஒரு பெண் வந்து படிக்க போகிறாங்க, அந்த படிக்க போகிற இடத்துல அந்த பேருந்து நிறுத்தம் இடத்துல ஒரு சண்டை வருது, அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து படிப்பே நிறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. கர்ணன் வந்து கேட்பான் திரும்ப வந்து ஏன் படிக்கல போகல அப்படின்னு, எனக்கு பிடிக்கல, எனக்கு பயமாக இருக்குது, இதுக்கப்புறம் நான் படிக்கணும்னு ஆசையே கிடையாது அப்படின்ற மாதிரி தன்னோட படிப்பை நிறுத்தக்கூடிய அந்த சூழ்நிலையை வந்து ஒரே ஒரு காட்சியில் வந்து வச்சுருப்பாங்க.
இதோட எக்ஸ்பேண்டட் வச்சிருந்தாங்க பரியேறும் பெருமாள். குறிப்பிட்ட சாதியில இருந்து படிக்க போய் அவன் வந்து ஒரு சட்டக்கல்லூரியில வந்து படிக்கணும் அப்படின்னா வேற ஒரு ஜாதியில பிறந்ததுக்காகவே அவன் என்னென்னலாம் பிரச்சனைகள் அனுபவிக்கிறான் அப்படின்றத உணர்வு பூர்வமா சொன்னப்படுறாங்க பரியேறும் பெருமாள். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நிறைவுபடுத்துற படம் தாங்க கர்ணன். இந்த கர்ணன் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், அந்த கர்ணன் மாதிரியான இந்த மாதிரியான படங்கள்கிட்ட வந்து மக்கள் வந்து என்ன புரிதலில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வசனங்கள் வாயிலாகவும் சின்ன சின்ன காட்சிகள் வாயிலாகவும் காதல் படங்கள்லையும் சாதிய எதிர்ப்புகளை வந்து ஏன் மக்கள் வந்து ரொம்ப பெருசாக கொண்டாடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அவங்களோட வாழ்க்கை முறையை சொல்லக்கூடிய படங்களாக இல்லை. இந்த மாதிரி வெற்றிமாறன், ரஞ்சித், மாரி செல்வராஜ் இந்த மாதிரி ஒரு பொறுப்பான இயக்குநர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சாதிய எதிர்ப்புக்கான படங்களை வந்து ரொம்ப பொறுப்பாகவும் ரொம்ப கவனமாகவும் யாருக்கும் புண்படாத அளவுக்கும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வகையிலையும் கதையை வந்து சொல்கிறதுல பயங்கர திறமையாளர்களாக தங்களை வந்து காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதாவது வணிக ரீதியாகவும் இந்த படத்தை வந்து வெற்றி அடைய வைக்கணும், அதே நேரத்தில் நம்ம என்ன கருத்தை சொல்ல நினைக்கிறோமோ அந்த கருத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து ஆழமாக பதியணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருந்து ஒவ்வொரு காட்சி அமைப்பையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிற மாதிரியாகவும் நம்மளோட ரிலேட் பண்ண, அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு வாழ்க்கை அப்படின்றத வந்து ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் மக்கள் மனசில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. அதில் பயங்கரமான வெற்றியும் அடைகிறாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். இது வந்து ரசிகர்களும் இளைஞர்களும் எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருமே ஒரு காலத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் இருந்தவங்க தான். எல்லாருமே ஒரு ஏதோ ஒரு சாதிய குறியீட்டில் ஏதோ ஒரு வகையில் துன்புறுத்தப்பட்டவர்களாகவோ அல்லது அடிமைப்படுத்தப்பட்டவர்களாகவோ இருந்தவர்கள் தான். இன்னைக்கு வேற வேற தலங்கள்ல படிச்சுட்டு பெரிய பெரிய ஆட்களாகும் நகரங்கள்லையும் தங்களோட வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டு இப்ப இருக்க கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையை வந்து நகர்த்திக்கிட்டு இருக்கும்போது தனக்குள்ள ஒரு மனநிலை இருக்கும் இல்லையா, அந்த மனநிலையை பிரதிபலிக்கிற மாதிரி தான் இங்க இந்த படங்கள்லாம் இருக்கிறதுனாலதான் இந்த படங்கள் வந்து இளைஞர்கள் மத்தியில பயங்கரமா வெற்றியா கொண்டாடப்படுது அப்படின்ற மாதிரி தான். ஒவ்வொரு முறையும் கபாலி வரும்போதும் சரி, காலா வரும்போதும் சரி, அசுரன் வரும்போதும் சரி, வடசென்னை வரும்போதும் சரி, மெட்ராஸ்ன்ற ஒரு படம் வரும்போதும் சரி, இந்த படங்கள்லாம் ஏன் வந்து பயங்கரமான சக்சஸ் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா, இந்த படத்துல இருக்க உண்மைத்தன்மை. சினிமாக்காக ஏதோ கட்டுக்கதை ஒரு சீன் வந்து இது புனைக்கப்பட்டிருக்கலாம், இது வந்து கற்பனை கதை, இது வந்து இதை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு கற்பனை கதை அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் உண்மையிலே என்ன நடந்தது, உண்மையான கதாபாத்திரங்கள், அதோட நடிப்பு, அதோட வாழ்க்கை முறை அப்படின்ற மாதிரி நமக்கு ரொம்ப பரிச்சயமான நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரியே ஒரு மொழியில் வந்து மொழி அமைப்பிலையும் கதையமைப்பிலையும் சொல்கிறதுனால நம்மளால் அதை வந்து கிரகிச்சிக்க முடியுது, நம்மளால் அந்த படங்களை வந்து வெற்றியடைய வைக்க முடியுது அப்படின்றதாங்க முழு காரணம். இடஒதுக்கீடுலேருந்து உடை அணிதல், பெயர் வைத்தல், அதாவது அதுக்கப்புறம் கல்வி, அரசியல் நம்ம எல்லாருமே கற்றுக்கிறணும் அப்படின்றது, ஏன் நாங்களாம் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது, அரசியல் வர்றதுக்கும் சாதி வந்து ஒரு கட்டுப்பாடாக இருக்குது அப்படின்றது மாதிரி மெட்ராஸ் படமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு நமக்களோட வாழ்க்கை முறைக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கிறதுனால இந்த மாதிரியான படங்கள் திரும்ப 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 எடுத்தாலும் பயங்கரமாக சக்ஸஸ் ஆகுன்றதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாதுங்க. நம்ம எல்லோரும் படிச்சுட்டோம், நிறையா கலப்பு திருமணங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், நிறையா மதமாற்றி திருமணங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒவ்வொருத்தங்களும் வந்து நண்பர்களாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறையா வந்து சமுதாய போர்வையில் நம்ம வாழ்ந்தாலும் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்க அந்த சாதிய கட்டமைப்பு வந்து இன்னும் நாளுக்கு நாள் பலம் வாய்ந்ததாக தான் மாறிக்கிட்டு இருக்கே தவிர கொஞ்சம் கூட சாதி இல்லை அப்படின்ற அந்த நகர்வை நோக்கி நம்ம போகவே இல்லை. அதற்கான முயற்சிகள் தான் இந்த திரைப்பட இயக்குநர்கள் வந்து, அதாவது ரொம்ப நேர்த்தியான திரைப்பட இயக்குநர்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க, தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படி மாதிரி சொல்லலாம். வெற்றிமாறன், பா ரஞ்சித், மாரி செல்வராஜ் இந்த மாதிரி கற்று தேர்ந்த இயக்குநர்கள், அதாவது சும்மா வந்து கமர்ஷியலாக ஒரு படம் எடுக்கணும், ஜாதியை வச்சு படம் எடுத்தால் ஓடிடும், சென்டிமெண்டாக ஒரு படம் எடுத்தால் ஓடிடும், அதாவது வன்கொடுமையை பற்றி படம் எடுத்தால் ஓடிடும் அப்படின்ற மாதிரி, அது வந்து ஒரு மூட நம்பிக்கை அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். சினிமாவில் இருக்க ஒரு மூட நம்பிக்கை, இந்த மாதிரி படம் எடுத்தால் ஓடும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் தங்களோட வாழ்க்கை முறை, தான் பெற்ற அனுபவம், தான் படித்த பார்த்த விஷயங்கள், இதை வந்து ஒரு அழுத்தமான திரைப்பதிவாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல இந்த இயக்குநர்கள், இந்த மாதிரி நிறைய இயக்குநர்கள் வந்து பயங்கரமாக கற்று தேர்ந்த இயக்குநர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், அறிவு ஜீவிகள் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். இவர்கள் வந்து அழகான திரைப்படத்தையும் புரிதலான திரைப்படத்தையும் நமக்கு தெரிஞ்ச மொழியில் கொடுக்கறதுனால நம்ம வந்து அதை வந்து ஏற்றுக்கிறோம், அதை வந்து பெரிய வெற்றியடைய வைக்கிறோம். இந்த மாதிரி சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிரான படங்களில் சின்ன சின்ன நடிகர்கள், அதாவது புதுமுக நடிகர்கள் தான் பொதுவாக நடிப்பாங்க. இப்போ இந்த கபாலிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சூப்பர் ஸ்டாரே இந்த படத்தில் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி, அது ஒரு பெரிய சாதனை அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். இப்போ உச்ச நட்சத்திரத்தை வந்து இந்த படங்களில் வந்து நடிக்க வச்சு, தனுஷ் மாதிரி ஒரு பெரிய புகழ்பெற்ற நடிகர்களை வந்து கமர்ஷியல் ஹீரோக்களை வந்து இந்த மாதிரி படங்கள் நடிக்க வச்சு அந்த படத்தை வந்து ஹிட்டு கொடுக்குறதுங்களாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இதுவும் தமிழ் சினிமாவோட அடுத்த கட்ட நகர்வு அப்படின்ற மாதிரியே கூட சொல்லலாம். இந்த பயங்கரமான சாதிய கட்டமைப்பும் சாதிய வன்கொடுமைகளும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க, இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களையுமே இருக்குது, ஏன் உலகம் முழுக்க இருக்குது. மதம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, அதாவது மனிதன் எங்கெங்கெல்லாம் இருக்கணும் மதம் எங்கெல்லாம் இருக்கும், மதம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஜாதி அங்கே இருக்கும், ஜாதி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சாதிய வன்கொடைமைகளும் சாதிய கட்டமைப்புகளும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அது வரைக்கும் இந்த மாதிரி கற்று தேர்ந்த இயக்குநர்கள் எடுக்கிற படங்கள் அனைத்தும் பயங்கரமாக சக்ஸஸ் ஆகும், பயங்கரமாக மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகும். இந்த படங்கள் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா,
ஒரு மனிதனை மனிதனன் துன்புறுத்துவதற்கும் மனிதனை மனிதன் தாழ்த்துவதற்கும் சாதி என்ற ஒரு குறியீடு வந்து தேவையா அப்படின்ற ஒரு விஷயத்தை தாங்க நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் வந்து சாதிய ரீதியான பிரிவினையையும் சாதிய ரீதியான வன்முறையையும் மக்கள் மத்தியில் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம் அப்படின்றத பற்றி தாங்க இந்த படங்கள் வந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குற பாடங்களாக இருக்குது. இந்த படங்கள் பார்த்தோம், கைதட்டினோம், வெற்றி அடைஞ்சது, அந்த படங்கள் வந்து பயங்கரமாக கலெக்ஷன் ஆச்சு, நிறையா அவார்டு வாங்குச்சு. நான் இவரோட ரசிகர் அவரோட ரசிகர் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பாகுபாடெலாம் இல்லாமல் நம்ம ஒரு சினிமாவிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், ஒரு சினிமா வந்து என்ன சொல்ல வருது, இந்த சினிமாவின் நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம அதிலேருந்து என்ன பாடம் கற்றுக்குறோம் அப்படின்றதாங்க அந்த சினிமாவோட வெற்றியே முழு வெற்றியுமே இருக்குது. அப்படி புரிதலோடு இருக்கிற தமிழ் சினிமா ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி படங்கள் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி படங்கள் அதிகமாக வரணும், மக்கள் மத்தியில் நிறையா மாறுதல்கள் வரணும் தான் நம்மளோட ஆசையும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம்.